விட்டமின் சி வந்து நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ விட்டமின் சி வந்து நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, ஸ்மோக்கர்ஸ்க்கு நல்லது, அதே போல் நம்ம ஸ்கின்னும் ப்ரீத் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட 70% ஆஃப் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணி கார்பன் டைஆக்சைட் வெளியே விடணும்னா நம்மளோட தோலும் வந்து 30% வந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விட்டமின் சி, ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் ஜூஸு, மொசாம்பி ஜூஸு, கிவி, கோவா, இந்த மாதிரியான விட்டமின் சி சோர்ஸ் எடுக்கும்போது ஸ்கின்னுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பழைய செல்கள் வந்து அழிஞ்சு புதிதாக செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும்போது உங்களுக்கு வந்து ஈவனான ஸ்கின் டோன் ப்ளஸ் எந்த விதமான ஒரு ரேஷஸும் இல்லாத மாதிரியான ஒரு பளபளப்பு வந்து தரக்கூடியது விட்டமின் சி என்ரிச் ஃபுட்ஸ். ஓகே, இன்னும் பல தகவல் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்க சார், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன், பக்கீர் முகமதுன்னு பேரு. ஓகே சார். என்னுடைய டாக்டருக்கு வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆனா குழந்தை இல்ல. சரிங்க சார். அவங்க வந்து ஒரு டாக்டர் டெஸ்டுக்காக போகும்போது அதுல டெஸ்ட் எடுத்ததுல ஹீமோகுளோபின் வந்து 9 தான் இருக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அடிப்படையில் அவங்களுடைய கர்ப்பம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் புரியுது சார், பட் ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து நாட் த ஒன்லி ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இது தவிர வந்து அவங்களோட எண்டோமெட்ரியம் திக்னஸ், கர்ப்பையுடைய உள் சுவர் எவ்வளோ இருக்கு, ப்ளஸ் வந்து வேற ஏதாவது இஷ்யூஸ், ஃபெலோபின் டியூப்ல பிளாக் இருக்கா, அதாவது பிசிஓஎஸ் இருக்கா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல தைராய்டில் எதுவும் இம்பேலன்ஸ் இருக்கா, பீரியட்ஸ் சுழற்சி எந்த அளவுக்கு ரெகுலரா கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போடாமலாம் வருது, ஓவுலேஷன் எப்படி இருக்கு, இதெல்லாமே வந்து கன்சிடரபிள். நீங்க மயிலாடுதுறையில் இருக்கீங்க, ஆக்சுவலா எங்களோட கேம்ப் வந்து எவ்ரி மந்த் 4ஆம் தேதி மயிலாடுதுறையில் நடக்கும். இப்போ லாக்டவுனால 6 மந்த்ஸாக எங்களோட கேம்ப் நடக்கலை, ஏன்னா ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடாது அப்படிங்கிறனால. நெக்ஸ்ட் மந்தில் சப்போஸ் ஈவெண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மயிலாடுதுறையிலே 4ஆம் தேதி பார்க்கலாம். தற்சமயத்துக்கு உங்களோட பொண்ணுடைய ரிப்போர்ட்ஸ், அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டோமன் ரிப்போர்ட் இருக்குது, ப்ளஸ் தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து பேசிக் டெஸ்ட். இது இல்லாமல் ஹெச்எஸ்ஜி டெஸ்ட், ஃபெலோபின் டியூப் பிளாக்காக பண்ணியிருக்கீங்கன்னா இந்த 3 ரிப்போர்ட்டையுமே எனக்கு ஃபோட்டோ எடுத்து பின் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9600000037. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் செல்வி மேடம், சிக்கன்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே செல்வி, இது யாருக்கான கேள்விமா? என்னோட கேள்வி. வணக்கம். உங்க வயசு? வயசு 35. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ஆகுது புரியலமா? எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க, அப்போ வந்து இந்த சித்த மருத்துவத்தின் காமிச்சு அது கரைஞ்சிடுச்சு. சரிம்மா. அதனால எனக்கு இன்னும் பீரியட்ஸ் நார்மல் ஆகல, நான் 2 மாசத்துக்குள்ள அப்படி 40 நாள் அப்படி நினைக்க முடிய வருது. ஓகே. அந்த இது டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் அதிகமா இருக்குன்னு சொல்லிருந்தாங்க, அதனால தான் அப்படி இருக்காமே. என்ன ஹார்மோன் மா டெஃபிஷியன்டா இருக்குன்னு சொன்னாங்க? டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் அதிகமா இருக்குன்னு. டெஸ்டோஸ்டெரோன் வந்து ஆண்களுக்கான ஹார்மோன் அதிகமா இருக்குன்னா அது உங்களுக்கு சிஸ்ட் இன்னும் கிளியர் ஆயிருக்காது, அல்லது பழைய சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து இன்னும் வெளியே ஆயிருக்காது. நீங்க வந்து பேதிக்கு எடுத்துக்கோங்க. லிவர் வந்து நல்லா இயங்கிறதுக்கு கீழநெல்லி, கரிசாலை போன்ற ஹர்ப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது லிவர் நல்லா ரிஜுனேட் ஆகும். இப்போ பழைய ஹார்மோன்ஸ்லாம் லிவர் வெளியே ஆரம்பிச்சுன்னா டெஸ்டோஸ்டெரோன் சீக்கிரம் வெளியே போயிடும். ஸோ பேதிக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லிவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான கீழநெல்லி, கரிசாலை போன்ற ஹர்ப்ஸ் எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து ஓல்டு சர்க்குலேட்டிங் ஹார்மோன்ஸ் வந்து கிளென்ஸ் அவுட் ஆகிடும். அப்போ டெஸ்டோஸ்டெரோன் லெவல் கம்மியாகும். பிரெயின் சிக்னல் பாத்வே கரெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஓவிலேஷன், ப்ராப்பரான சைக்கிள், இதெல்லாமே ரெகுலேட் ஆகுமா?